விஜயகாந்த் அவர்களுக்கு இரண்டு நல்ல நண்பர் புதிய மனிதன். எங்கள் கேப்டன் வந்து குலதெய்வம் மாதிரி, எங்களுக்கு எல்லாமே கேப்டன் தான். நான் காலையில் எந்திரிச்சேன்னா நான் கேப்டன் நடப்பேன், தூங்க போகிறதுக்கு மட்டும் கேப்டன் நடப்பேன். கேப்டனை பற்றி வந்து நினச்சிட்டே இருக்கேன். வீடியோ ஸ்டேட்டஸு ஃபேஸ்புக்கு சொந்தம் சொந்த பந்தம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஆதவும்னு சொன்னால் என் பேரை, அதனால் எனக்கு எல்லாமே கேப்டன் தான். என்னால் அது தாங்கவே முடியல, என்னால் இதை சுத்தமாக ஏற்றுக்கிறவும் முடியலை. அவர் முதலமைச்சர் ஆகிட்டு தான் அவர் போவார்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டாருன்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஐயா, பொதுமக்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, அதை பற்றி எதாவது சொல்லுங்க. எதிரி கூட வாழ்த்து, எதிரியாக இருந்தாலும் எதிரி கூட கேப்டனை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரே தலைவர்னா கேப்டன் மட்டும்தான். இப்படி கேப்டன் பார்க்கும்போது உங்க மன நிலைமை எப்படி இருக்கு? இப்படி இல்லைங்க கேப்டன், கிட்டத்தட்ட மன்றத்தில் ரசிகம் பண்ணலாம். ஆனால் சாதாரண தலைவர் தலைவர் கேப்டன் எத்தனை தமிழகத்தில் எங்கள் தலைவரை இது வரைக்கும் ஒரு ஆள் கெட்டவர் சொன்ன ஒரு ஆள் விட்டாங்க. அப்படியாப்பட்ட தலைவர் எங்கள் மக்கள் சார் கொத்து கொத்த கால் அடிபட்டு இந்த தமிழக அரசு இது நல்ல கோரிக்கை எடுத்து தலைவரை வந்து அம்மா வச்சாங்க ராஜாஜி, அதை வச்சு சொல்லுங்க தலைவர் அதுக்கு மேல தலைவருங்க இது மேலே நேரம் சொல்றது எங்கள் தலைவராக போயிட்டாரு. தமிழ்நாடே வந்து பாக்குங்க தலைவரை, அவரு கெண்டு சொல்லி யாராச்சும் வயசு யாரும் சொல்லி பாத்திருக்கா அப்படியாப்பட்ட தலைவரை தந்தி தம் இடத்துல வச்சாங்க. இன்னொரு பிறவி வராதுப்பா, அவர் மாதிரி ஒரு பிறவி தூக்கி அடிச்சிடும் பாருங்கிற டைலாக் இன்னொரு வராது. யாராலையும் ஏழு ஏழு ஜென்ம எடுத்தாலும் கேப்டன் கேப்டன் தான் விஜயகாந்த், விஜயகாந்த் அவர்கள் தான். எந்த நான் கிராமத்துல வந்து வைராகியமா இருந்து நான் சாதிக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன கேரக்டராண்டா நடிச்சா கதாநாயகனா நடிக்கணும்னு சொல்லி நூறுக்கு இடிமிழக்கத்துல வந்தவர் இன்னைக்கு பேர் சொல்லும் பிள்ளையாக எல்லாம் மனசுல பதிஞ்சிட்டாருப்பா. அவர் மாதிரி நல்லது செய்யறாரா? சுயநலம் கிடையாது அவர் கையில, தான் மட்டும் வாழணும்னு நினைக்கல, எல்லா ஏழை மக்களும் வாழ வச்சாருப்பா. அவர் படிப்பில்லாதவர்களுக்கு ஏழை மக்களுக்கு உணவு அளிக்கிறதுல இருந்து துணிமணி அனுப்புறதுல இருந்து அவர் மாதிரி பிறவி வராதுடா என் தங்கமே. அமைதிக்கு அமைதி, வைராகியத்துக்கு வைராகியம், ரவுடிக்கு ரவுடி. அவர் மாதிரி வர இன்னொரு ஜென்மம் வராது. அவர் மட்டும் இந்த ஆட்சியில நின்று இருந்தாரு, அவர் தான் முதலமைச்சர். சேர்த்தா கூட அந்த ஃபீல் வந்திருக்காது. எங்க அப்பா சேர்த்தானோ எங்க அம்மா சேர்த்தாலும் அந்த ஃபீல் வந்திருக்காது. அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. இன்னைக்கும் சொல்றேன், என் கூட பிறந்த அண்ணன் கிடையாது, நான் ஒண்டி தான். எனக்கு அக்கா தண்ணி தான் முடிஞ்சு, எனக்கு கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்தனால எனக்கு மூத்த அண்ணன். அவருக்காக நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டியது, அவரை தூக்கும்போது நான் மொட்டை அடித்து சேவ் பண்ணி அவரை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கணும், அவர்தான் எனக்கு அண்ணன். அதுக்காக நான் காத்திருக்கேன். கேப்டன் இறந்தது கிழங்கு அதுக்கு ஏதாவது நாங்கள் நம்பவே இல்லை. எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மனக்கஷ்டமாக இதுவாகி போச்சு. எங்கள் கேப்டன் உயிரோடு தான் இருக்கிறார், இன்னி வரைக்கும் அப்படி தான் நம்ம அதை நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து கேப்டன் இருக்கிறார் என்ற முழுமையாக நம்புவோம். அவர் இறந்ததே எங்களுக்கு ஒரு இதுவே இல்லை, இருக்கிறாரு தான் இதுவரையும் நினைக்கிறோம். ஆனால் எங்கள் கேப்டன் எங்கள் மனசுக்கு கொடுத்துருக்காரு, என்றைக்குமே எங்களுக்கு மனசுலேருந்து போகவே மாட்டார். அதனால் எங்கள் கேப்டனுக்கு முதலமைச்சர் ஒரு நல்ல இடமா ஒரு பதிவு பண்ணிட்டு நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொண்டராக இருக்கீங்க, நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி நினைச்சிக்க, யாரும் பாதிக்க பாதிக்காமல் நினைக்கூடாது. கேப்டன் என்றைக்கும் மக்களோட மக்கள் இருக்கிறார். கருப்பு எம்ஜிஆர் நம்ம கூட இருக்கிறவங்க தமிழ்நாடு மக்கள் அனைத்தும் அத்தனை பேரும்
ஒரு மனதாக ஒரே திறனாக ஒரு ஒற்றுமையாக இருக்கும். கருப்பு எம்ஜிஆர் பொதுவா ஒரு இடத்துல வந்துட்டு அடக்கம் பண்ணலாம் அப்படின்ற கோரிக்கை இருக்காங்க. பரிசீலனை செய்ய வேண்டும். அது நாளைக்கு இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா வந்து அது மெரினா பீச்ல தலைவர் எதிர்கட்சியில இருந்துச்சு அந்த இடத்துல வந்து மெரினா பீச் தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு, உலகத்துக்கு சாப்பாடு போட்டாரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. எந்த சினிமாக்காரன் வந்தாலும் போனாலும் மூணு பேர் மீடியாக்காரன் எவன் வந்தாலும் போனாலும் பட்டியேறக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாடு போட்ட ஒரே மட்டும் இவர் மட்டும்தான், வேறு யாரும் போடல. எல்லாரையும் பற்றி நான் சொல்லலை, ஆனால் எல்லாரும் நான் ஜனநிலைக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் பற்றி சொல்லலாம். எப்படி வருத்தப்படலாம், வருத்தமாக கொஞ்சம் கொஞ்சம் வருத்தம் பொது இடத்துல வச்சுன்னா எப்படி இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த பொது இடத்துல வந்துட்டு அடக்கம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை ஏதாவது இருக்கா உங்களுக்கு? தாராளமாக இருக்கு, யார் யாருக்காக வச்சிருக்காங்க. இவர் வெஸ்ட் போகிறது என்ன ஆகுது, ஏங்க நைட் ஒரு நைட்டாக ஓடி போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு வைக்க தருது, ஏன் இவர் வச்ச என்ன இருக்குது நான் சொல்லுங்க. இருக்கிற கோடிக்கணக்கான சினிமாக்காரங்கிறான் அவனுக்கு சொல்லுவானுங்க. இதையும் நின்று போட்டு 7 நிமிஷம் நான் பைக் ஓட்டுறேன், எதிரில் வர கார் கடையின் 6 நிமிஷம் கேட்குறான். 1 நிமிஷம் சார், சாரி சார் சொல்லிட்டு விலகி வந்துட்டு என்னோட நண்பர்களை எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு, 8:30 நான் தலைமை வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்களால் இருக்க முடியல, இதையே நின்று யாருமே உயிரோடு இருக்க முடியாது. கேப்டன் தொண்டை எல்லாமே உயிரோடு இருந்தாங்க. ஏன் கேப்டனோட உயிர் இங்கே துடிச்சிட்டு இருக்கு, 40 சுவாசிக்கல நாங்கள் கேப்டனை சுவாச்சிட்டு இருக்கோம். உண்மையாகவே அந்த ஒரே ஒரு தான், அந்த ஒரே ஒரு காரணம் தான், எல்லாமே உண்மையாக வந்திருக்கோம், எல்லாமே உண்மையாக இருக்கோம். நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம், வடப்பாயில சிக்னலிலிருந்து போரூர் சிக்னல் வரை உள்ள ஆற்காடு என்ற சாலையை புரட்சி கலைஞர் பொன்மலை செம்மல் விஜயகாந்த் சாலை என்று மாற்ற கோரி தமிழ்நாடு அரசிற்கு மாநகராட்சி மூலமாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இது உடனடியாக, நாங்கள் பீச்சில் பேனா சிலை வைக்கவில்லை என்று கேட்கவில்லை. எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்கின்றார்கள், ஆனால் யாருமே இந்தியாவின் கடனை அடையவில்லை. ஆனால் தமிழ்நாட்டின் கடனை அடைக்க பாடுபட்டவர் கேப்டன். கண்டிப்பா சொல்றேன், அவர் தான் முதலமைச்சர், ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு வரல. மிஸ் ஆயிடுச்சு, நோய்பட்டு உடம்பு தெரியாம அவர் ஆசைகளை பண்ணிட்டார் மகனே. இனி அவர் உயிரோட இருக்கணும்னு நாங்க எல்லா வேலை இறைவன் துவா பண்ணோம். அந்த இறைவன் நல்ல மனசோட அவரை கூப்பிட்டாரு, அவருக்கு துவா செஞ்சு சாந்தி அடையணும், ஆத்மா சாந்தி அடையணும் சொல்லிட்டு இந்த முஸ்லிம் சார்பாக எல்லா வேல இறைவன் கிட்ட துவா பண்றாங்க. என்ன மாதிரி மக்களுங்க எல்லாரும் வரல. அவர் உயிர் மாய்த்துட்டாரு, உயிர் பிரிஞ்சதுமே அவரை பார்க்காம இருக்க கூடாது. தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் இடம் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இடம் வேணும், அத்தனை பேரும் வேணும் கண்டிப்பாங்க.
நாலு பேருக்கு தெரியணும், அவர் செஞ்ச நன்கொடைகள் எல்லாமே தெரியணும். அவர் அல்லாஹ்வோட இதுல ஆத்ம சாந்தி அடைஞ்சிட்டாரு. அவருக்கு மேலும் மேலும் சாந்தி அடையணும்னு எல்லா மக்களும் துவா செய்யணும்ப்பா. என் சார்பாகவும் எல்லாத்துல இருக்கிற மக்களுக்காகவும் நான் துவா துவா பண்றேன்ப்பா. என் மக்களுங்க எல்லாம் கேள்விப்பட்டானா, கண்டிப்பாக ஒரு போக வாய்ப்பு இருந்தானா கண்டிப்பா அவரை வந்து பாப்பாங்கப்பா. இது உண்மை. நாங்க எல்லாரும் அவர் மேல உயிரே வச்சிருப்போம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து சிறியல இருந்து பெரியவள இருந்து சென்னைக்கு யாரு வந்தாலும் யாரு சாப்பாடு வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டே ரெண்டு மீடியா. இன்னொன்று பணம், பணம் கிடையாது, பணத்தை வாங்கின மக்கள், ஓட்டுக்கு காசு வாங்கி ஓட்டு போட்ட மக்கள். இது ரெண்டு தான். கேப்டன் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எலெக்ஷனில் பணம் கொடுக்குற அந்த கல்ச்சரை வந்து கேப்டன் அவங்களால பீட் பண்ண முடியல. காசு பணம் கொடுக்காம 20 லட்சம் பேர் மக்கள் கூடுறாங்க, அதை யாரால ஏற்றுக்கிற முடியல. பிரியாணியோ வாட்டரோ எதுவும் வாங்கி தர்றாங்க, வாங்கி தராமல் கூட்டம் கூடுது, அதை வந்து அவங்களால ஏற்றுக்கிற முடியல. மதுரையில் வந்து 2005 கட்சி துவங்கும் போது அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது. 2011 கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாங்க கூட்டணி. அந்த கூட்டணியை தவிர்த்துருக்கலாம். நான் தலைவர் ஆகணும், நான் முதலமைச்சர் ஆகணுன்ற அந்த அப்பா ஆசை இல்லாமல் கேப்டன் வந்து மக்களுக்கு நல்லது நடக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட போய் கூட்டணி சேர்ந்தார். அதோட விளைவை வந்து 3 மாசத்துல அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அடங்கி போற ஆள் கிடையாது கேப்டன் சிங்கம். யாருக்காகவும் பணிஞ்சு போற ஆள் கிடையாது. எதிர்கட்சி தலைவர்னா எதிர்கட்சி தலைவருக்கான அந்தஸ்தை விட்டு கொடுக்கறதுக்கான ஆள் கிடையாது. அவர் எதிர்க்கிற திராணி இல்லாமல் இருக்கிறவங்க தான் அவர்கிட்ட அவருக்கு சூழ்ச்சி பண்ணி எம்எல்ஏக்களை வாங்குறது நிற்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். கேப்டன் என்றைக்குமே எங்களுக்கு குழந்தை தான்.